Hello friends, welcome back to Yummy Anna's Kitchen. இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல பாத்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான சட்னி ரெசிபி தான் பண்ண போறோம். வாங்க, அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம இந்த சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போது நான் ஒரு பேன் வச்சுட்டேன், பேன் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இதில் ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் ஆட் பண்ணுறேன். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இதில் நான் ஒரு அரை ஸ்பூனுக்கும் கம்மியாக தான் பார்த்தீங்கன்னா கடுகு ஆட் பண்ணுறேன். கடுகு பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நான் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணுறேன். இது கூடவே ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு ஆட் பண்ணுறேன். இது கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். இது கூட ஒரு சிட்டிகை அளவு நான் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணுறேன். இது கூட நம்ம காரத்துக்கு தேவையான அளவு காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணுறேன். இது கூட ஒரு பெரிய சைஸ் ஆனியன் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இது கூட ஆட் பண்ணுறேன். இப்போது ஆனியன்ஸ் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இது கூட நான் ஒரு 2 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன். இது கூட ஒரு 3 டேபிள்ஸ்பூன் தேங்காய் ஆட் பண்ணுறேன். நீங்கள் தேங்காயை திருவி ஆட் பண்ணிக்கிட்டாலும் ஓகே தான். நான் நம்ம எல்லாத்தையும் கிரைண்ட் பண்ண போகிறோம், ஸோ அதனால் நான் இப்படி ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட பார்த்திங்கன்னா சும்மா கொஞ்சமாக புளி ஆட் பண்ணுறேன். நம்ம நல்லா வறுத்துக்கலாம் இது எல்லாத்தையுமே. இந்த சட்னி பார்த்தீங்கன்னா ஒரு துவையல் மாதிரி சொல்லலாம், அந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் வரும். இது பார்த்திங்கன்னா நம்ம சவுத் சைடில், தமிழ்நாட்டில் சவுத் சைடில் பார்த்திங்கன்னா ரொம்ப இன்டீரியர்லாம் போகும்போது மெஸ் வச்சுருப்பாங்க. அங்கெல்லாம் ரொம்ப உள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஹோட்டல்ஸ் மாதிரி இருக்காது, ஒரு வீடு மாதிரி கட்டி அதுக்குள்ளே தான் ஹோட்டல்ஸ் மாதிரி வச்சுருப்பாங்க, அதை மெஸ்ஸுன்னு சொல்லுவாங்க. அது உள்ளே பார்த்திங்கன்னா இந்த சட்னி ரொம்ப ஃபேமஸ் சவுத் சைடில், ரொம்ப நல்லா பண்ணுவாங்க இந்த சட்னியை. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் சீக்கிரமாக வரும். இப்போ நான் இது கூட என்ன ஆட் பண்ண போகிறேன்னா ஒரு சின்ன கட்டு கொத்தமல்லி எடுத்திருக்கேன், அதை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இதை எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம சட்னிக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. நான் இப்போ இதை ஆற வச்சு கொண்டு வரேன். பாருங்கள், நம்ம வறுத்ததெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ நான் இதை மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ண போகிறேன். இது பார்த்திங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக நம்ம கிரைண்ட் பண்ணக்கூடாது, குறகுறப்பாக தான் அரைச்சி எடுத்துக்கணும். லைட்டாக தான் நம்ம தண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கணும். நான் அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நம்மளோட சட்னி பார்த்திங்கன்னா எவ்வளோ கலர்ஃபுல்லாக யம்மியாக ரெடி ஆகிடுச்சின்னு பாருங்கள். இவ்வளோ தான் இதோட கன்சிஸ்டன்சி. நம்ம இப்படியே தான் இதை சாப்பிடணும். நான் முதல்லே சொன்ன மாதிரி துவையல் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும், கொஞ்சம் குறக்குறப்பாக தான் இருக்கும், ஆனால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு தாளிப்பு எதுவும் தேவையில்லை, நம்ம ஏற்கனவே எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு தானே அரைச்சோம். ஸோ இந்த வறுத்த சட்னியை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக் என்னோடய கமெண்ட் செக்ஷனில் இந்த சட்னி செஞ்சு பார்த்துட்டு அப்புறமா எனக்கு எழுதுங்க. நாளைக்கு உங்களை வேறு ஒரு நல்ல ரெசிபியோட மீட் பண்ணுறேன். பாய்.